பயமாக தாங்க இருக்குங்க பாருங்க. ஆடுது பார்த்தீங்களா லிட்ரலி. காலை வணக்கம் மக்களே. ஸோ இப்போ மணி பார்த்தீங்கன்னா 7 மணி ஆகுது. நாங்கள் இன்றைக்கி செக் அவுட் பண்ணுறோம் அந்த ரூமில் இருந்து. ஆக்சுவலி இங்கே ஹாஸ்டல் மாதிரி இருக்குது அண்ட் தென் ப்ரைவேட் ரூம் மாதிரி இருக்குது. ஹாஸ்டல் மீன்ஸ் லைக் அந்த டோர்மெட்ரி பெட்ஸ் எல்லாம் இருக்குல்ல, ஒரு பெட்ஸில் 10 பேர். ஸோ ப்ரைவேட் ரூமில் இருந்தோம். இன்றைக்கி நைட் வந்து நாங்கள் டோர்மெட்டில் ஸ்டே பண்ண போகிறோம். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா நமக்கு அந்த இது இருக்குது, லாக்கர் ரூம் இருக்குது. அதில் நம்ம லக்கேஜ் வச்சுட்டு இன்றைக்கி வந்து ட்ரிப் போகிறோம். ட்ரிப்பு பற்றின டீட்டெயில்ஸ் அப்புறமா சொல்கிறோம் ஆஃப்டர் லீவிங் ஃப்ரம் ஹியர். Enjoy your time in Cambodia. Yeah, so today we go to the Beng Mealea and Koh Ker. Yeah, I hope you happy and smiling with your family and friends. Yeah, you happy, you got happy life. Yeah. Okay, so we take at least to the Beng Mealea. Sorry, in the Koh Ker first. Yeah, we take at least 2 hours to get there. Okay, so far yeah, we got here 170 kilometers. Cambodia now this season, we still the winter season in Cambodia. Cold for Cambodia, warm and summer for you. Okay. Yeah, in 2009 and 2010. Again, welcome back. I'm sorry, I didn't vlog panna mudiyala actually. காலைல 7 o'clock எழுந்து வந்துட்டோம். ஆக்சுவலி இன்றைக்கி வந்து நாங்கள் எந்த டூர் பேக்கேஜ் எடுத்திருக்கோம், இன்றைக்கி வந்து நாங்கள் வந்து கோh Ker டெம்பிள் போகலான்னு இருக்கோம். ஆக்சுவலி அது வந்து 170 kilometers லாங் ஃபார் இருக்குது ஃப்ரம் நாங்கள் ஸ்டே பண்ணியிருக்க இடத்துலேருந்து. அண்ட் தென் அது வந்து ஒரு 2 hours ட்ரைவ் ஆகும். அதனால் பைக் எடுத்து ரெண்ட் பண்ணி ஓட்டி வர முடியாது. அதனால் நாங்கள் புக் பண்ணிட்டோம் பேக்கேஜ், ஐ மீன் வேனில் வந்துவிட்டோம். நைட்டு சரியாக தூக்கம் இல்லை, அதில் நல்லா தூங்கிட்டோம் வேனில். இப்போ பார்த்திங்கன்னா நம்ம வந்து ஃபஸ்ட்டு பிரசாத் ஃப்ரம் கோவிலுக்கு வந்துருக்கோம். இங்கே பார்த்திங்கன்னா 5 கோவில் இருக்குது. 5மே வந்து பஞ்சபூதத்தை அப்படி மீன் பண்ணுற மாதிரி சொல்கிறாங்க. செம்மையாக இருக்குது. அங்கே எப்படி இருக்குன்னு பாருங்கள் நீங்களும். இந்த பக்கம் ஒரு கோயில் அந்த மாதிரி இருக்குது. இவ்வளோ பழைய கோவிலாக இருக்குது பாருங்கள், செம்மையாக இருக்குது. July between August, if they sleeping with the bed like that, they must use a net, fishing, small whole net. Okay. Get around the sleeping like that. When the water coming flood, move water high up, the animal poison they start, run move go up. Because the people live here around of this country, no mineral water, no internet. Okay. Especially no internet, no phone, no telephone. Right. When the people they dungeon in forest, நம்ம இந்த பிரசாத் புறம் முடிச்சிட்டோம். நல்லா இருந்துச்சு, சூப்பராக இருந்துச்சு, கொஞ்சம் வித்தியாசமாக இருந்துச்சு. சின்ன சின்னதாக 4-5 கோவில் இருந்துச்சு. பஞ்சபூதத்தை ரிசம்பிள் பண்ணுற மாதிரி இருக்குன்னு சொன்னாங்க. சூப்பராக இருந்துச்சு, வித்தியாசமாக இருந்துச்சு, ஒரு ப்ளசன்ட் எக்ஸ்பீரியன்ஸ். இப்போ அடுத்து வந்து நம்ம லிங்கா பார்க்க போகிறோம், பிரசாத் லிங்கா பார்க்க போகிறோம். அடுத்து வாங்க அது எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். டூரிஸ்ட்லாம் வர ஆரம்பிச்சிட்டாங்க. நாங்கள் வரும்போது நாங்கள் மட்டும் தான் இருந்துட்டு பாருங்க, ஒரு கூட்டம்னு வந்துருச்சு. பட் அங்கோரோட கம்பெனி அதில் ஒன்றுமே இல்லை. பிரசாத் லிங்கம் வந்துருக்கோம். இங்கே வந்து நம்ம சிவலிங்கம் இருக்குது. பார்த்தீங்கன்னா 9th century, 9th century இதை கட்டியிருக்காங்க. இங்கே பாருங்கள் எவ்வளோ பெருசாக இருக்குன்னு இங்கேருந்து பார்க்கலாம் நம்ம. ஆக்சுவலி ஓ மை காட், தட்ஸ் ஹியூஜ். Cambodian Hindu Vishnu, Brahma, the Shiva god for Shiva like that. எவ்வளோ பெரிய லிங்கம் இருக்குது பாருங்களேன், செம பெருசாக இருக்குது. அந்த கல் பாருங்கள் எவ்வளோ பெருசு இருக்குன்ட்டு, பா செம பெருசு, என்னை விட ஹைட்டாக இருக்கு பாருங்க. இந்த ஃப்ளோரே வந்து என்னோடய ஷோல்டரோட பெருசாக இருக்குது, என்னோடய ஷோல்டரோட ஹைட்டாக இருக்குது, செம பெருசு. அங்கே பாருங்கள் அந்த பக்கம் அந்த இது தண்ணி போகும்ல, அபிஷேகம் பண்ண அந்த தண்ணி போகிறதுக்கு அந்த பக்கம் வச்சுருக்காங்க, செம பெருசாக இருக்குது. ஒன்லி இந்த இடத்துல லிங்கம் மட்டும்தான் இருக்குது, சூப்பராக இருக்குது. இங்கே பாருங்கள் இந்த அபிஷேகம் தண்ணி வர வழி, இதுவே என்னோட ஹைட்டாக இருக்குது பாருங்களேன், செம பெருசாக இருக்குது பாருங்க. அப்பா தெரியுது நினைக்கிறேன். உள்ள ஒவ்வொரு கல் சைஸ் பாருங்களேன் எவ்வளோ பெருசு இருக்குன்னு. இந்த கோவிலும் வந்து அந்த அங்கோர் வாட் கட்டினாங்க இல்லையா, ஃபெனாம் குலியன் மலையிலேருந்து எடுத்து வந்த கல் தான் இங்கேயும் கட்டியிருக்காங்க. செம பெருசு இருக்காங்க. இங்கேயும் மரம் வளர்ந்துருக்கு பாருங்க. ஸோ கைஸ் இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம இந்த டெம்பிள் பார்த்து முடிச்சிட்டோம். நல்லா இருந்துச்சுங்க. ரொம்ப சின்னதாக இருக்குது கோவில், சின்னதாக இருக்குது. பட் லிங்கம் பார்த்தீங்கன்னா செம பெருசு இருக்குது. வாங்க அடுத்து வேறு ஒரு அற்புதமான ஒரு இடத்துக்காக வந்திருக்கோம், நான் உங்களுக்கு காமிக்கிறேன். அது செம்மையாக இருக்குது. நம்ம வந்து கோh Ker டெம்பிளுக்கு வந்துவிட்டோம். எங்கள் கம்போடியா லிஸ்ட்டில் அடுத்து அங்கோர் வாட்டுக்கு அடுத்து இதுதான் மோஸ்ட் ஃபேவரட் பிளேஸாக இருந்தது இருக்குது. ஆக்சுவலி இது பார்த்ததுக்கப்புறம் தெரியும் ஃபேவரட்டாக இருக்குமா இல்லையான்ட்டு. பட் இது வரைக்கும் நாங்கள் இன்டர்நெட்டில் சர்ச் பண்ணி பார்த்த வரைக்கும் அற்புதமாக இருக்கும், செம்மையாக இருக்கும், பார்க்கவே ஒரு கார்ஜியஸாக இருக்கும், அப்படி இருந்துச்சு. ஸோ அதுக்காக தான் நாங்கள் 170 கிலோமீட்டர் ட்ராவல் பண்ணி வந்திருக்கோம். ஆக்சுவலி இது பார்க்குறதுக்கு தான் நாங்கள் வந்தோம். ஸோ இதுக்கு முன்னாடி 2 டெம்பிள் போனோம், சின்ன சின்னதாக போனோங்களா, அதை வந்து பக்கத்தில் இருந்தாலும் அவங்க கூப்பிட்டு போனாங்க. ஸோ ஆக்சுவலி இது பார்த்திங்கன்னா ஆல்ரெடி நாங்கள் வந்து ஜங்குள்குள்ளே தான் இருக்கோம். இன்னும் இங்கேருந்து ஒரு 5 மினிட்ஸ் வாக் போனால் அது அந்த கோh Ker பார்க்கலாம். ரொம்ப எக்ஸைட்டடாக இருக்குது பார்க்குறதுக்கு. பாருங்கள் இந்த ஏரியாவை பாருங்களேன், ஃபுல்லாக கோவில், பில்டிங், மண்டபம். அப்படியே ஜஸ்ட் இமேஜின் பண்ணி பாருங்களேன் அவங்க எப்படி வாழ்ந்துருப்பாங்கன்னு. வெறித்தனம். ஓ மை காட், இங்கே பாருங்களேன் செம்மையாக இருக்கு இந்த இடம். இங்கே பாருங்கள் கைஸ் எவ்வளோ தூண் விழுந்து கிடக்குதுன்ட்டு. ஐ கெஸ் இது அப்படியே இந்த இடம் பார்த்தீங்கன்னா நடந்து போகிற மாதிரி இருந்திருக்கும். சைடில் 2 பக்கம் தூண் வச்சு செம்மையாக இருந்திருக்கும் நினைக்கிறேன். ஆனால் இப்போ எல்லாம் விழுந்து போய் கிடக்கு. பாருங்க கோயிலே இடிஞ்சு போய் தான். கைஸ் இங்கே பாருங்க செங்கல் எல்லாம் கட்டியிருக்காங்க. வீடு இல்லை, செங்கல் எல்லாம் இங்கே யூஸ் பண்ணியிருக்கேன். இந்த இடத்துல இருக்கிறது எல்லாமே செங்கல்ல தான் கட்டியிருக்காங்க போல. ஸோ கைஸ் ஃபைனலி நம்ம வந்தாச்சு. வர வேண்டிய இடத்துக்கு இங்கே பாருங்கள், எனக்கு பின்னாடி இருக்கு பாருங்கள், அதுதான் வந்து கோh Ker. செம்மையாக இருக்குதா, பார்க்கவே வெறித்தனமாக இருக்குது. ஆக்சுவலி இது வந்து பிரமி டெம்பிள்னு சொல்கிறாங்க, ஆனால் இவங்க வந்து கோh Kerனு சொல்கிறாங்க. செம்மையாக இருக்கு பாருங்க. நைஸ். கைஸ் செம்மையாக இருக்குல்ல. நம்ம ஆக்சுவலி அந்த டாப்புக்கு போகலாம், இப்போ அதுக்கு தான் நம்ம போகிறோம். இப்போ மேலே ஏறுறதுக்கான வழி அங்கே போகிற அந்த டாப்புக்கு போகிறோம். நம்ம ஸோ கைஸ் மேலே வந்துட்டோம். ஒரு 5 மினிட்ஸ் தான் இருக்குது. பட் செம எக்ஸாஸ்டட். தைக்கு நல்ல ஒரு ஒர்க் அவுட். ஆக்சுவலி வியூ பார்த்திங்கன்னா செம்மையாக இருக்குது. ஆக்சுவலி செம்ம வியூ பாருங்கள். இப்போ தெரியும் பாருங்களேன் நம்ம எவ்வளோ மிடில் ஆஃப் த ஜங்கல் இருக்குன்ட்டு. சுற்றி சிட்டியே கிடையாது கண்ணு கட்டினது வர வரைக்கும். 170 கிலோமீட்டர் சிட்டிலேருந்து இந்த பக்கம் வந்துருக்கோம். பாருங்கள் எப்படி இருக்குன்ட்டு. நான் வேறு லெவலில் இருக்குது. நான் கொஞ்சம் நேரம் என்ஜாய் பண்ணிட்டு போகலாம். ஆக்சுவலி லிட்ரலி பர்னிங். அம்மா வெயில் அடிக்குது, முடியல, வேர்த்து ஊற்றுது. பாருங்கள் செம்மையாக இருக்காங்க. இன்னும் கொஞ்சம் வியூஸ்லாம் இருக்குது பார்த்துட்டு அப்படியே கீழே இருக்கு. கம்போடியா ஃபுல் வியூ கிடச்சிருக்கு உங்களுக்கு. இங்கே பார்த்தீங்கன்னா சிலலாம் செதுக்கி வச்சுருக்காங்க. சரிங்க போதும் பார்த்தாச்சு. இப்போ நம்ம கீழே போகலாம். கம்மியாக இருந்துச்சுங்க. எக்ஸ்பெக்டேஷன் ஃபுல்ஃபில்டு. இப்போ கீழே போயிட்டு அடுத்து வேறு ஒரு ஏரியாவுக்கு போகிறோம். அங்கே போயிட்டு பார்க்கலாம் எப்படி இருக்குன்னு. ஸோ கைஸ் இப்போ வந்து நம்ம கீழே போகிறோம். கொஞ்சம் பயமாக தாங்க இருக்குங்க. பாருங்க ஆடுது பார்த்தீங்களா லிட்ரலி. சரிங்க போகலாம். ஏறும்போது தான் கொஞ்சம் கஷ்டமாக இருந்துச்சு. கொஞ்சம் பார்த்தீங்கன்னா இதுதான் இங்கே இருக்கிறதுல ஸ்டீப்பான ஸ்டெப்ஸு. கொஞ்சம் பயமாக தான் இருக்குது. நம்ம இந்த டெம்பிள் முடிச்சாச்சு. செம்மையாக இருந்துச்சுங்க. சூப்பர் எக்ஸ்பீரியன்ஸு. மேலே போயிட்டு வியூ பார்த்தது, அப்புறம் இந்த ஸ்ட்ரக்சரை பாருங்களேன் செம்மையாக இருக்குது. எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு இந்த ஏரியா. ஸோ இப்போ வந்து அடுத்து நம்ம இன்னொரு இடத்துக்கு போகிறோம். அதுக்கு முன்னாடி முதல்ல லஞ்சு சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறமா அங்கே போவோம். In Funan and Chandikya King water flooded. joined with the Tonle Sap, Mekong River, through Vietnam, through the China country. It's full of dust. It's full of full on the war நடக்கும்போது எல்லாத்தையும் அடிச்சு தம்சம் பண்ணிருக்காங்க போல. பாருங்க எப்படி இருக்குன்னு. இங்க பாத்தீங்கன்னா யாகம் பண்ற மாதிரி ஒண்ணு வச்சிருக்கு வெளியில. அங்க உள்ள பாருங்க ஃபுல்லா டஸ்ட் ஆயிருச்சு, இடிஞ்சு போய் கிடக்குது. கல்லெல்லாம் அப்படியே சரிஞ்சு கிடக்குது. இங்க பாத்தீங்கன்னா இது ஒரு கேட்டு, நாங்க வந்தது ஒரு கேட்டு, சுத்தி நடுவில் இது இருக்குது. 4 கேட் இருக்குது, லெஃப்ட் ரைட்டு ஃப்ரண்ட் பேக்குன்ட்டு. நம்ம பெருசாக கட்டியிருக்காங்க, வேறு லெவலில் வாழ்ந்துருக்காங்க இல்லை எல்லோரும். கைஸ் ஃபைனலி கோயிலுக்குள்ளே வந்துட்டோம். 4 பக்கமும் இடிஞ்சிருக்குது. ஸோ இந்த பக்கம் தான் உள்ளே வர்றது கொஞ்சம் வழி இருந்தது, அதனால் இதுக்குள்ளே வந்திருக்கோம். பாருங்களேன் எப்படி இருக்குன்ட்டு. இங்கே பாருங்கள் கைஸ், எவ்வளோ ஹைட் இருக்குது பாருங்க. வால் எப்படி ஒரு 30 அடிக்கு மேலே இருக்கும்னு நினைக்கிறேன். இங்கே பாருங்கள், நான் இந்த அளவுக்கு தான் வரேன். எனக்கு மேலே ஒரு 4-5 மடங்கு இருக்குன்னு நினைக்கிறேன். குறைஞ்சது ஒரு 3-4 மடங்கு வச்சுருக்கோம். எப்படி ஒரு 30 அடிக்கு மேலே இருக்கும். இங்கே பாருங்கள் எப்படி கோயிலுக்குள்ளே வந்துருக்கோம். இந்த டெம்பிள் முடிஞ்சாச்சு. பெங் மெலேலியா செம்மையாக இருந்துச்சு. என்ன ஃபுல்லாக டெஸ்ட்ராய் பண்ணிட்டாங்க டெம்பிளை. எதுவுமே இல்லை, எல்லாமே உடஞ்சி போய் கல்லுலாம் தனித்தனியாக இருக்குது. பட் அதுக்குள்ளே பாதெல்லாம் உருவாக்கி ஒரு ஓட்ட மாதிரி இருந்தது. அதுக்குள்ளே பூந்து உள்ளே போயிட்டு சுற்றி பார்த்துட்டு வர மாதிரி இருந்தது. செம்மையாக இருந்துச்சு, அருமையாக இருந்துச்சு. செம்ம பெருசு ஆக்சுவலி. ஸோ இப்போ முடிஞ்சு இன்னையோட இன்றைக்கி தான் லாஸ்ட்டு ஐ திங்க் ஸோ. ஸோ இதுக்கப்புறம் ஹாஸ்டல் போயிட்டு ரெஸ்ட் எடுக்கணும். உடம்பெல்லாம் செம்மையாக வலிக்குது. அதுக்கப்புறம் ஈவினிங் மேபி பப் ஸ்ட்ரீட் பண்ண போவோம். வாங்க போகலாம், எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். ஓகே, மேபி ஐ வில் எண்ட் திஸ் வீடியோ ஹியர். பாய் பாய். கமெண்ட் பண்ணுங்கள் பிடிச்சிருந்தா, அண்ட் தென் ஷேர் வித் யுவர் ஃப்ரெண்ட்ஸ் இஃப் எனி ஒன் ட்ராவலிங் டு கம்போடியா. ஹேவ் அ நைஸ் டே கைஸ்.